வணக்கம் இது மெகா மெகாட்ராக் சேனல் தொடர்ந்து நம்ம தமிழில் பத்தாம் வகுப்பில் இருக்க இயல் டூவில் இருக்க பாட் கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்க்க போகிறோம் இப்போ பார்ட் ஃபோர் அதாவது இயல் டூவில் பார்ட் ஃபோர் புயலிலே ஒரு தோனின்ற பாடப்பகுதியிலிருந்து வேறு கொஸ்டின் ஆன்சர் இப்போ பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புயலிலே ஒரு தோணி எனும் நூலின் ஆசிரியர் ப சிங்காரம் இரண்டு ப சிங்காரம் இந்தோனேசியாவில் மெபின் நகரில் இருந்தபோது இரண்டாம் உலக போர் நிகழ்ந்தது மூன்று ஆசிரியர் ப சிங்காரத்தின் நேரடி அனுபவங்களோடு கற்பனையும் கலந்த கதைதான் புயலிலே ஒரு தோணி நான்கு புயலிலே ஒரு தோணி இக்கதையின் கருத்து கடற்பயணம் ஐந்து கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி அப்படின்றதான் தான் கத்தி கப்பித்தான் சொல்லுவாங்க ஆறு தொங்கான் கப்பல் தொங்கான்னா கப்பல் அர்த்தம் ஏழு வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை இரண்டாயிரம் ஆண்டில் தொடங்கியது எட்டு புதுடில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் இரண்டாயிரத்தி நான்கு செப்டம்பரிலிருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க அறுபத்தி நான்கு பெயர்களை பட்டியலிட்டுள்ளது ஒன்பது சார்க் அமைப்பில் இருக்கும் வங்கதேசம் இந்தியா மாலத்தீவுகள் மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து சார்க் என்ற அமைப்பில் இந்த நாடுகள்லாம் இருக்குது இதில் எந்த நாடு சார்க் அமைப்பில் இல்லை அப்படின்னும் கேட்பாங்க சார்க் அமைப்பில் இருக்கிற நாடுகள்லாம் கவனித்து வச்சுக்கோங்க ஆகிய நாடுகள் மேற்கூறிய அறுபத்தி நான்கு பெயர்களை வழங்கியுள்ளது பத்து இதில் இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல் அப்படின்னா நான்கு பூதங்கள் கடைசியாக கொடுத்தது என்னன்னா லெஹர் அப்படின்னா லெஹர்ன்றதுக்கு அலையின் அர்த்தம் இன்னும் வர இருப்பவை என்னன்னா பதினொன்று கஜா புயலின் பெயர் இந்தி இலங்கை வழங்கியது பனிரெண்டு அடுத்து வந்த பெய்டி புயல் அது யார் தந்ததுன்னா தாய்லாந்து தந்தது பதிமூன்று புயலிலே ஒரு தூ தோனி நூலில் தொங்கானின் இருபுறமும் தொங்கான்னா கப்பல் ஏற்கனவே பார்த்தோம் தொங்கானின் இருபுறமும் பின்னேயும் மிதந்து வருவதாக சொல்லப்படுவது எதுனா தேயிலை பெட்டிகளும் புகையிலை சிப்பங்களும் பதிமூணு நாற்புறமும் கடலை பார்த்து மலைத்து நின்றான் அப்படின்ற வரி யாரை சொல்றாங்க அப்படின்னா பாண்டியனை சொல்றாங்க பதினான்கு இப்பாடப்பகுதியில் சொல்லப்படும் மீன் வகை என்னன்னா பறவை மீன் அவுளியா மீன் பதினைந்து பிலவான் என்பது இந்தோனேசியாவில் உள்ள இடம் பதினாறு ஒரு டாபிக் இருக்கு அந்த டாபிக் பற்றிய முழு விவரமும் கொடுத்துருக்காங்க இதை பாயிண்ட் அவுட் பண்ணி எழுத முடியாதுன்றதுனால நான் ஃபுல்லா பேராகிராஃப் பற்றி சொல்லியிருக்கேன் இடம்புரி புயலும் வளம்புரி சங்கும் இதுல எந்த கொஷின் வேணாலும் கேட்கலாம் ஃபுல்லா அப்படியே படிச்சுக்கோங்க இளம்புரி சப்பு இளம்புரி புயலும் வளம்புரி சங்கும் பற்றியது மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீர் போல காற்றழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்திற்கு காற்று வீசும் இப்படி வீசும் காற்றின் போக்கை புவி தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கையில் மாற்றும் புவி எந்த அச்சில் சுழலுது அப்படின்னா மேற்கிலிருந்து கிழக்காக சுழலுது நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும் தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்பும் காற்றின் வேகம் கூடினால் இந்த விளக்கமும் கூடும் வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்கா ஜப்பான் சீனாவை தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள் ஆஸ்திரி ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வளம்புரி புயல்கள் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுனர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் இந்த விளைவை ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஐந்தில் கண்டுபிடித்தார் புயலின் இந்த இரு வகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர் பதினேழு புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி பதினெட்டு ப சிங்காரம் இந்த புயலிலே ஒரு தோணியோட ஆசிரியர் ப சிங்காரத்தின் காலம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு பத்தொன்பது இவர் இந்தோனேசியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூண்டது இருபது கடற்கூத்து இது முக்கியமானது கடற்கூத்து எனும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட சுருக்கப்பட்ட பகுதி இங்கு பாடமாக அதாவது புயலிலே ஒரு தோணியில் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்று ப சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியைச் சேர்ந்தவர் இருபத்தி ரெண்டு வேலைக்காக இந்தோனேசியா சென்றார் எதற்காக சென்றார்னா வேலைக்காக சென்றார் இருபத்தி மூன்று மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார் இருபத்தி நான்கு ப சிங்காரம் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பு கணக்கில் சேமிப்பான ஏழரை லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் எதற்காக வழங்கினார் கல்வி வளர்ச்சிக்காக எதுக்காக சேமிப்புக்காக ஏ இத்தனை ரூபாய் ஏழரை லட்சம் இது எல்லாமே கவனிக்க வேண்டியது இருபத்தி ஐந்து கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது இ இந்த மா நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளதுன்ற குறிப்பை அகனானூரில் சொல்லியிருக்காங்க எப்படின்னா பல்பழ பளவின் பயங்கெழு கொல்லி என குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே நான் முல்லைப்பாட்டுக்குரிய கொஸ்டின் ஆன்சர்லாம் கொடுத்துட்டேன் இந்த முல்லைப்பாட்டில் இது மட்டும் கொஞ்சம் விடுபட்டுருச்சு இதை மட்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த முல்லைப்பாட்டு பகுதியில் ஒரு இப்போ பாடப்பகுதியில் இருக்க முதல் கரு உரிப்பொருட்களை பற்றி இதை சொல்லியிருக்காங்க முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்னென்ன அப்படின்றா இதில் இருக்க மு முதற்பொருள் என்னென்னா முல்லை பொழுது ரெண்டாக சொல்லியிருக்காங்க இதில் முல்லைன்றது எதை குறிக்குதுன்னா காடும் காடு சார்ந்த இடமும் குறிக்கும் இதில் இருக்க பொழுது ரெண்டு பொழுது பெரும் பொழுது சிறு பொழுது அந்த பெரும்பொழுது வந்து கார்காலத்தை குறிக்குது அந்த கார்காலம் எந்த மா மாதத்துல வருது தமிழ் மாதத்துல அப்படின்னா ஆவணி புரட்டாசி சிறு பொழுதுக்குரிய நேரம் என்னென்னா மாலை அதுக்கடுத்து கருப்பொருள் வந்து நீர் மரம் பூ இது மூணு சொல்லியிருக்காங்க கருப்பொருளில் நீர் வந்து குறுஞ்சுணை நீர் காட்டாறு மரம் கொன்றை காயா குருத்தம் இதில் பூ வந்து முல்லை பிடவம் தோன்றி பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இருக்க உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதாவது காத்திருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ